ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷாலு ஸ்டைல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முட்டையும் கேப்சிக்கும் வச்சு ஒரு டொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு. கேப்சிக்கம் ஒன்று, ஒரு பெரிய கேப்சிக்கம் ஒன்று எடுத்துருக்கேன். ஒரு நாலு முட்டை இந்தமாதிரி அவிச்சிட்டு இது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஒரு வானல் தாங்க வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், வதங்கட்டங்க வெங்காயம், தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதங்கட்டங்க, ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், மசாலா கூட நல்லா வதங்கட்டங்க, தண்ணி ஆட் பண்ணிங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி நம்ம கேப்சிகம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. பாயில் பண்ண எக்னால் ரொம்ப நேரம் வேக தரலைங்க, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் டொக்கை. இந்த இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெலாம் செம்ம சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. சப்பாத்தி கூட நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாலு ஸ்டைலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.